வணக்கம். 12 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு எள் அளவும் விருப்பமில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பேட்டி. நம்ம வந்து ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு மனு முதலமைச்சர் அவர்கள் அதை மூடலாம். அவருக்கு வந்து டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பம் இல்லை. இது வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் உடனடியாக அது செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையை மிக மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் ஃப்ரிட்ஜ் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் இருவர் பலி. விடுதி முழுவதுமாக கரும்புகை சூழ்ந்த நிலையில் உரிமையாளர் கைது. மதுரையில் தீ விபத்து நடந்தபோது சகோதரரை செல்போனில் அழைத்து உதவி கேட்ட பெண். மூச்சு திணறலுடன் கதரும் ஆடியோ வெளியானது. மதுரையில் தீ விபத்துக்குள்ளான கட்டடத்தை இடிக்க முடிவு. நோட்டீஸ் அனுப்பி ஒரு வாரத்திற்குள் இடிக்க மாநகராட்சி திட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே 3 இளைஞர்களிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை. வங்கி பண பரிவர்த்தனை தொடர்பாக விசாரணை நடைபெறுவதாக தகவல். பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டம். 1000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த 37 வயது ஆண் இறந்ததாக மருத்துவத்துறை தகவல். மகாவிஷ்ணுவை திருப்பூரில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அழைத்து சென்று காவல்துறை விசாரணை. பண பரிவர்த்தனை தொடர்பாக விசாரிக்க காவல்துறை திட்டம். பாலியல் உறவு குறித்த சர்ச்சை வீடியோ குறித்து மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை. வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்தும் விசாரணை நடைபெற உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். திருவள்ளூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கட்டுமான கருவிகள் உற்பத்தியை விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு 15 தேதி தள்ளிப்போவதாக தகவல். 23 தேதி நடத்துவதற்கு குறுகிய காலமே இருப்பதால் மாற்றப்படுவதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மைத்ரேயன் சந்திப்பு. 2023 பாஜகவில் இணைந்த நிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டதால் மாணவர்கள் அதிருப்தி. வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள். ஆதார் விவரங்களை புதுப்பிப்பதற்காக பாளையங்கோட்டை தபால் அலுவலகத்தில் குவிந்த மக்கள். காலை முதலே காத்திருக்கும் மக்கள். அதிமுக விரும்பும் மெகா கூட்டணி அமைய பிசிக நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு முதற்படி. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜி கருத்து. பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி 10 தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். பெரும்பாலான ரயில்களில் சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குநர் சுந்தர் சி உடன் கைகோர்க்கும் வடிவேலு. கேங்கஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு வடிவேலுக்கு பிறந்தநாள் வாழ்த்து.
வங்கி பரிவர்த்தனை தொடர்பாக பள்ளிப்பட்டு அருகே 3 பேரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி, இந்த 3 இளைஞர்களுடைய பின்னணி என்ன? ஏன் அவங்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுது? தேவரையும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்பட்டு வட்டம் குமாரராஜபேட்டை இந்த கிராமத்துல 5 இடங்கள்ல இன்று டெல்லியிலிருந்து வந்த அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அதாவது இந்த கிராமத்தில் உள்ள தமிழரசன், பிரகாஷ், அரவிந்தன் என்ற 3 இளைஞர்கள் வங்கி கணக்கில் 2 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் வந்ததால டெல்லியிலிருந்து வந்த அமலாக்கத்துறையினர் துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்களுடன் 15 பேர் கொண்ட குழுவினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இவரது வங்கி கணக்கில் எங்கிருந்து பணம் வந்தது, என்ன நோக்கத்திற்காக வந்தது என்ற விசாரணைகளை தற்போது நடத்தி வருகின்றனர். அதே போன்று உள்ளூர் போலீசாரும் இந்த 2 இடங்களில் நடைபெறுகின்ற சோதனைகளில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஏதேனும் ஆம்சாங் கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் வங்கி கணக்கில் பணத்தை அனுப்பினார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. ஏனென்றால் 28 பேர் இதுவரை ஆம்சாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை பகுதியைச் சேர்ந்த இருவரும் இதில் அடக்கம் என்பதால் அந்த கோணத்திலும் உள்ளூர் காவல்துறையினரும் விசாரித்து வருகின்றனர். தேவப்பிரியம், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. பார்த்தசாரதி. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு வரக்கூடிய 23 தேதி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த மாதத்திற்கு தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த கட்சியின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாடு வரக்கூடிய 23 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. விக்கிரவாணி அருகே வி சாலையில் மாநாடு நடத்துவதற்காக காவல்துறையிடம் அனுமதியும் பெறப்பட்டது. அதே சமயம் பாதுகாப்பான முறையில் மாநாடு நடத்த 33 நிபந்தனைகளை காவல்துறை விதித்திருந்தது. குறுகிய கால அவகாசமே உள்ளதால் மாநாட்டை உரிய நேரத்தில் நடத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. இது குறித்தும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வந்தார். இந்நிலையில் மாநாட்டை அடுத்த மாதம் 3 வாரத்திற்கு ஒத்திவைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் விஜய் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் மகளிர் விடுதி ஒன்றில் பிரிட்ஜ் வெடித்த விபத்தில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அந்த விடுதியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கற்றாப்பாளையம் தெருவில் விசாகா என்ற பெண்கள் விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்த பழைய பிரிட்ஜ் ஒன்று அதிகாலை 4:30 மணி அளவில் திடீரென்று வெடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தீப்பற்றி மளமளவென்று பரவத் தொடங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் விடுதி முழுவதுமாக கரும்புகை சூழ்ந்த நிலையில் பெண்கள் பலரும் அவசர அவசரமாக வெளியேறினர். அதிகாலை நேரம் என்பதால் உறங்கிக் கொண்டிருந்த சிலர் தீக்காயங்களுக்கும் சிலர் மூச்சு திணறலுக்கும் உள்ளாகினர். அவர்களை மீட்டு சக பெண்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது செல்லும் வழியிலேயே பரிமலா, சரண்யா ஆகிய 2 பேர் உயிரிழந்தனர். விடுதி வார்டன் புஷ்பா, செவிலியர், கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்த 2 பெண்களும் பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் விடுதி உரிமையாளரான இன்பா என்ற பெண்ணை கைது செய்தனர். மேலும் விபத்து நடைபெற்ற இடத்தில் மதுரை ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். விபத்துக்குள்ளான விடுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடுதி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அங்கு தங்கியிருந்த பெண்கள் புகார் கூறுகின்றனர். அதிகமானாலும் அவ்வளவு ஸ்மெல்லு வரும், அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பாடு. அதே மாதிரி பாத்ரூம் நீட்டாவே இருக்காது, தண்ணி வரவே வராது, சில குளிக்காம பல்லு விளக்காம காலேஜ் போவோம். இதனிடையே விடுதி தீ விபத்தில் சிக்கிய ஜனனை என்ற கல்லூரி மாணவி தன்னுடைய அண்ணனுக்கு போன் செய்து பதறிய ஆடியோ வெளியாகியுள்ளது. ஐயோ அண்ணே,
விபத்து நடந்த விடுதியில் தங்கியிருந்த பெண்களை அருகில் உள்ள தர்காவில் தங்க வைக்க அந்த பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஏற்பாடு கொடுத்தனர். செய்வதறியாது தவித்த பெண்களுக்கு உடனடியாக இஸ்லாமியர்கள் செய்த அந்த உதவி அந்த பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பள்ளிவாசல திறந்து விட்டுட்டாங்க. இந்த இருக்க லேடிஸ் ரொம்ப பரேஷனாக இருந்தனால அவங்கள போய் அழைச்சிட்டு கொண்டு போய் அமைதியாக உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான முழு ஆலோசனை உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி டாய்லெட்ஸ் எல்லாம் திறந்து விட்டு போய் ஒரு 6-7 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. அவங்க ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா பெண்களுமே நாங்கள் எங்கள் தொழுகையை கூட பிற்படுத்திட்டு கூட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணோம். இந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தை நேரில் ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் நோட்டீஸ் அனுப்பிய பிறகும் ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பதிலளித்தார். கோர்ட்ல கேஸ் இருக்கு, அப்பே பேட்டி கொடுத்துட்டேங்க.